பேஸ் சாங் கேட்டிங்களே எப்படி சாங் நல்லா இருந்தது நல்ல ஒரு மெலடி சாங்கு இது டாக்டர் படத்துலேயும் ஒரு நல்ல மெலடி சாங் இருந்தது அதே மாதிரி இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பேஸ் சாங் ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் சிவகார்த்திகேயனோட பயங்கரமான ஃபேன் எனக்கு சிவகார்த்திகேயன் வந்த ஃபஸ்ட்டு மூவிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம் அவ்வளோ பிடிக்கும் அதனால் இந்த பாட்டு நான் அனிருத் வர எனக்கு அனிருத் வந்து மியூசிக்லேயும் ராக் ஸ்டார் அதனால் ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்பயுமே எனக்கு தெரிஞ்சது அனிருத் சிவகார்த்திகேயனா அந்த காம்போ நல்லாயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தா ட்ரெண்டிங்கில் தான் போயிட்டுருக்கோம் ஸோ பாட்டு கேட்டால் நல்லாவே இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா இருந்துச்சுன்னாங்க சிவகார்த்திகேயன் பிடிக்கும் நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட் டைம் கேட்கும் போது அவ்வளோவா ஏதோ ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் லிரிக்ஸோடு கேட்கும் போது வேறு லெவல் நல்லா தான் இருந்தது லிரிக்ஸ் நல்லா இருந்தது அது அவர் பற்றி எனக்கு சரியாக தெரியல பட்டு லவ் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல லிரிக்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிவகார்த்தி சச் எ க்யூட் பாய் இதெல்லாம் நான் சொல்லி இதை நான் சொல்லணுமா கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்கும் இப்போ அவர் தான் ஒரு ட்ரீம் பாயாக இருக்கார் நான் பார்த்த நிறையா கேர்ள்ஸ் சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயன் எனக்கு பேசிக்கலி நான் பையன்தான் ஆனால் எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும் சிவகார்த்திகேயன் எப்பயுமே நல்லா தான் இருப்பார் இதில் என்ன காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கார் லுக்காக தான் இருக்கார் அனிருத் மியூசிக் நல்லா இருந்தது சிவகார்த்திகேயன் பிரியங்கா வந்து டாக்டர்லேயும் நல்லா காம்போ நல்லா இருந்திருக்கும் ஸோ இதுலேயும் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா டாக்டரு நல்ல அழகாக இருந்தது அதேமாரி டானும் இது ஒரு லவ் ஸ்டோரி இல்லை ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பிரியா மோகன் எனக்கு டாக்டர் மூவி சிவகார்த்திகேயனுக்குள்ள காம்போ அதுவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரோட அந்த சோ பேபி சாங்லேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த பாட்டும் அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க என்ன பண்ணுறது நமக்கு அந்த மாதிரி பொண்ணு கிடச்சா நல்லாயிருக்கும் அப்புறம் எப்பவுமே டான்ஸு இப்படி விஜயோட கொஞ்சம் விஜய் எப்படி ஆடுவோ அதோட கொஞ்சம் இதை தான் ஆடுவார் ஸோ இதுவும் இதுலேயும் நல்லா ஒரு டான்ஸ் ஆடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் லுக் நல்லாயிருக்கு அவர் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்து இதிலே எடுத்துகிட்டு இருப்பார் இப்போ தான் அந்த லவ் அந்த மாதிரி அந்த ஸ்டைலு வருது நல்லாயிருக்கு அவரோட லுக்கு ஏதோ காலேஜ் மூலிமா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் காலேஜில் இருக்க மாதிரி ரெண்டு பேரும் ப்ரொஃபஸராக ரெண்டு பேரும் ஸ்டூடெண்ட்ஸாக தெரியல பார்ப்போம் நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன் பேசிக்லி எனக்கு சிவகார்த்திக் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதிதியத்துலேருந்தே விஜய் டிவியில் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும் அவரை பார்ப்போம் விஜய் டிவினாலே பேசிக்கலி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஷோவாக இருந்துட்டு அந்த இதில் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் எல்லாருமே ஃபேமஸ் ஆனவங்களாக இருக்காங்க டைரக்டரை பற்றி கேட்டுட்டு ஆகணும் அதனால் எடுத்து சிவகார்த்திகேயனோட சிவாங்கி எனக்கு குக் வித் கோமாலில் வந்து ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க கியூட்டி ஸோ அவங்க கூட இவங்க நடிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க டான்ஸு பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது அந்த ட்ரிபிள் ஆரில் வந்த டான்ஸோட அந்த அளவுக்கு இப்போ தான் இருந்தது செம்மையாக இருந்தது பார்க்கும் போது கண்டிப்பாக லவர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது நல்லா ஹிட்டாக வரும் அனிருத் மியூசிக் நல்லா இருந்தது சிவகார்த்திகேயன் பிரியங்கா வந்து டாக்டர்லேயும் நல்லா காம்போ நல்லா இருந்திருக்கும் ஸோ இதுலேயும் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் படம் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா டாக்டரு நல்ல அழகாக இருந்தது அதேமாரி டானும் இது ஒரு லவ் ஸ்டோரி இல்லை ஒரு ஆக்ஷன் ஸ்டோரியாகவும் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்